இன்றைக்கி என்னோடய ஹேர் ரொம்பவே சாஃப்டாகவும் சில்கியாகவும் எப்படி சொல்கிறது ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்குது இன்றைக்கி என்னோடய ஹேரு. இன்றைக்கி என்னோடய ஹேர் மாஸ்க்கும் நல்ல ஸ்மூத்தான ஹேர் மாஸ்க்கு தான், அதனால் என்னவோ என்னோடய ஹேர் இன்றைக்கி ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகாலட்சுமி. இன்றைக்கான வீடியோவில் ஒரு சூப்பரான ஹேர் மாஸ்க்கோடு தான் வந்திருக்கேன். என்ன ஹேர் மாஸ்க்கு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு இந்த ஹேர் மாஸ்க்கு நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஹேர் மாஸ்க்கை நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த ஹேர் மாஸ்க்கை வந்துட்டு நம்ம அல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணலாம். அதாவது நம்ம கண்டினியூவாக ஹேர் மாஸ்க் போட்டுகிட்டே வரோம். ஒரு சில ஹேர் மாஸ்க் வந்துட்டு நம்ம ஹேர் வந்துட்டு ரொம்ப ட்ரை ஆகும், அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்துட்டு அதுக்கடுத்த ஹேர் மாஸ்க் இந்த மாதிரி மாய்ஸ்சரைசிங் ஹேர் மாஸ்க் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இந்த ஹேர் மாஸ்க் வந்துட்டு நம்ம ஹேரை மாய்ஸ்சரைசிங் மட்டும் பண்ணாது, ஹேர் க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். அதே சமயம் நம்ம ஹேரை வந்துட்டு நம்ம ஸ்கேல்ப்லேருந்து நல்லா ஸ்ட்ரென்தனிங் ஆக்கி நம்மளுக்கு டேண்ட்ரஃப் எதுவும் இல்லாமல் பாதுகாக்கிறதுக்கும் சரி, அதே சமயம் நம்ம ஹேரோட எலாஸ்டிசிட்டியை அதிகரித்து நம்ம ஹேர் வந்துட்டு சீக்கிரம் பிரேக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ஸ்பிட்டன்ஸ் வராமல் இருக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேருக்கு ஒரு சூப்பரான ப்ரோட்டீன் ட்ரீட்மெண்ட்டாகவும் இந்த ஹேர் மாஸ்க் இருக்கும். அந்த விதத்தில் இன்றைக்கி நான் என்ன ஹேர் மாஸ்க் எடுத்திருக்கேன் சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆளுங்கிற பெல் பட்டனே அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நாம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் நம்மளோட ஹேர் மாஸ்க்குக்காக ரெண்டு மெயினான இன்க்ரீடியன்ட் எடுத்திருக்கேன். அதில் நம்பர் ஒன் ஓட்ஸுங்க, ரெண்டாவது பால் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு பால் இல்லை அப்படின்னா பரவாயில்ல, தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு அரை கப் ஓட்ஸுக்கு அதே அளவு அரை கப் அளவு பால் சேர்த்து இந்த ஓட்ஸை வந்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். அந்த ரெண்டு மணி நேரம் ஊறதுக்குள்ளே நம்ம ஸ்கேல்புக்கு வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணுறது ரொம்பவே நல்லது. ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணுறதே நம்ம ஹேர் க்ரோத்துக்கு போதுமான அளவு. நான் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் கழித்து அந்த ஆயில் நல்லா அப்சர்ப் ஆகிறதுக்காக ஸ்கேல்ப்பில் கொஞ்சம் ஹீட் தெரப்பி மாதிரி கொடுக்க போகிறேன். அதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக வெதுவெதுப்பான வெந்நில என்கிட்ட வந்துட்டு மைக்ரோ ஃபைபரில் உள்ள டவல் இருக்குது, அந்த டவலை வந்துட்டு நான் அந்த வந்து ஹாட் வாட்டரில், அதாவது மிதமான வெப்பமாக இருக்க அந்த தண்ணியில் முக்கி நல்லா பிழிஞ்சி எடுத்து என்னோடய ஸ்கேல்ப்பை ஃபுல்லையும் ஹேரையும் நல்லா கவர் பண்ணி வந்துட்டு விட்டுருவேன். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நான் வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்துட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நான் வந்துட்டு ரைஸ் வாட்டர் வந்துட்டு 15 டேஸ் கண்டினியூவாக யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன். அதாவது எனக்கு வந்துட்டு ஃப்ரண்ட் ஹெட்டில் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு குட்டி முடி வந்தால் நல்லா இருக்குமே சொல்லிவிட்டு அதுக்காக வந்துட்டு நான் ரைஸ் வாட்டர் வந்துட்டு ட்ரை பண்ணுறேன். அந்த ரைஸ் வாட்டரில் வந்துட்டு நான் வந்துட்டு வெந்தயம், அரிசி, அப்புறம் வந்துட்டு ரோஸ்மெல்லி லீவ்ஸ், அப்புறம் வந்துட்டு கிராம்புலாம் சேர்த்து அந்த வாட்டர் ரெடி பண்ணி வச்சு அதை வந்துட்டு ஒரு 15 டேஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம் சொல்லியிருந்தேன். அதை தான் இப்போ நான் வந்துட்டு ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு என்னோடய ஸ்கேல்ப்லேயும் சரி என்னோடய ஹேரோட ஃபுல் லென்த்துலேயும் சரி அந்த வாட்டர் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன். இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்கேல்ப் மசாஜ் கொடுக்குறேன். இந்த ஸ்கேல்ப் மசாஜ் வந்து இந்த வாட்டர் வந்துட்டு நல்ல வந்துட்டு என்ன சொல்கிறது நல்ல ஸ்கேல்ப்பில் வந்துட்டு மசாஜ் கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கனால நான் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அந்த வாட்டர் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா ஸ்கேல்ப் மசாஜ் கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன்னா, மறுபடியும் வந்துட்டு அதே மைக்ரோ ஃபைபர் டவலை வந்துட்டு மறுபடியும் கொஞ்சமாக வெந்நில வந்துட்டு முக்கிட்டு மறுபடி இந்த வாட்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் வந்துட்டு என்னோடய ஸ்கேல்ப்பில் வந்துட்டு நான் வந்துட்டு பன் மாதிரி போட்டு வைக்க போகிறேன். ஏன்னா இந்த அப்படி பண்ணுறதுனால இந்த வாட்டரில் வந்துட்டு நம்ம ஸ்கேல்ப்புக்குள்ளே நல்லா இறங்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த டவலை நாம் வந்துட்டு நம்ம ஸ்கேல்ப்பில் வந்துட்டு கட்டும்போது எங்கேயுமே காற்று போகாத அளவுக்கு சரி நம்ம ஹேரை ஃபுல்லையுமே கவர் பண்ணுற மாதிரி கட்டுங்க. வாங்கி இப்போ ஹேர் மாஸ்க் ரெடி பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி ஓட்ஸையும் மில்க்கையும் நல்லா வந்துட்டு ஊற வச்சு எடுத்துருக்குறோம். நம்ம ஆல்ரெடி 2 மணி நேரம் ஊற வச்சனால ஓட்ஸும் பாலும் நல்லாவே மிக்ஸ் ஆகி ஊறி வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு நாம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி இதை வந்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க பாலே போதுமான அளவாக இருக்கும். அப்படி இல்லை ரொம்ப வந்துட்டு ஓட்ஸ் வந்துட்டு நம்ம ஊற்றிருக்க பால் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். எனக்கு வந்துட்டு இந்த அளவே போதுமானதாக இருந்தது, அதனால் நான் வந்துட்டு தண்ணி சேர்க்கல, லைட்டாக அந்த
நான் ஊற வச்சுருந்த பாத்திரத்தை வந்துட்டு கழுவி அதில் சேர்த்தேன். மற்றபடி வேறு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்கலை. இது நல்லா பிளெண்ட் பண்ண பிறகு நல்ல ஒரு க்ரீமியான ஸ்ட்ரக்சராக இருந்தது. என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு க்ரீமியாக ஒரு பசை மாதிரி இருந்தது. இப்போ இது கூட நான் வந்துட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் போல் டேபிள் ஸ்பூன் போல் வந்துட்டு ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணனா ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஆல்மண்ட் ஆயில் ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைனா நீங்கள் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் எந்த எண்ணெய் சேர்க்குறதா இருந்தாலும் அது உங்களோட இஷ்டம். நான் வந்துட்டு ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ வந்துட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, நான் வந்துட்டு ஹீட் தெரப்பி மாதிரி கொடுக்கறதுக்காக வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு, அது வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ரிமூவ் பண்ணிவிட்டு, ஆல்ரெடி ரிமூவ் பண்ணதுமே நம்ம ஸ்கேல்ப்பு கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கும். அப்படி இருக்கப்போ நம்ம ஃபோர்ஸ்லாம் நல்லா ஓப்பனில் இருக்கும். அந்த டைமில் நம்ம வந்துட்டு இப்போ ஹேர் மாஸ்க்கை வந்துட்டு அப்ளை பண்ணோம் அப்படின்னா இது இன்னும் நல்லாவுமே அப்சர்வ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த ஹேர் மாஸ்க் எப்படி இருக்குது அப்படின்னா, என்ன சொல்கிறது, மைதா மாவை வந்துட்டு நம்ம வந்துட்டு நல்லா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணால் எந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி நல்ல ஒரு க்ரீமியாகவும் ஒரு பசை மாதிரி இருக்குது. அது மாதிரி நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்குது, நல்லா அப்ளை பண்ணுறதுக்குமே நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இந்த ஹேர் மாஸ்க் வந்துட்டு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்துட்டு ஓட்ஸ் வந்துட்டு, ஓட்ஸில் வந்து ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கனால இது வந்துட்டு நம்ம ஹேரை வந்துட்டு ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். எப்படி அப்படின்னா, நம்மளோட ஸ்பிட்டன்ஸ் எல்லாம் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அப்புறம் வந்துட்டு ஹேர் வந்துட்டு உடஞ்சி உடஞ்சி விழும். நம்ம தலை வரும்போது நம்ம ஸ்கேல்ப்லேருந்து முடிவு இல்லாமல் பாதியிலேருந்து உடஞ்சி உடஞ்சி விழும். அது அதிகமாக ட்ரை ஹேர் இருக்கவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க வந்துட்டு ஓட்ஸை வந்துட்டு ஹேர் மாஸ்க்காக யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேரை நல்லா மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கிறதுக்கும் அதே சமயம் நல்லா சாஃப்டாகவும் சில்க்கியாகவும் வச்சுக்கிறதுக்கு ஓட்ஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதில் வந்துட்டு அதிக அளவு ப்ரோட்டீன் இருக்கனால நம்ம ஹேருக்கு ஒரு சூப்பரான ப்ரோட்டீன் தெரப்பியாகவும் இந்த ஓட்ஸ் ஹேர் மாஸ்க் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஓட்ஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு டேண்ட்ரஃப் வராமல் இருக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே சமயம் வந்துட்டு ஹேர் ஃபாலையுமே நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். நான் இந்த ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ் கழித்து தான் ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். அதுக்கு நான் வந்துட்டு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமாவே ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஷாம்பு எல்லாம் ரெடி பண்ணும்போதே அந்த 10 நிமிஷம் வந்து கரெக்டாக ஆயிரும். இப்போ நான் வந்துட்டு ஹேர் வாஷ் எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்னோடய ஹேர் இந்த மாதிரி தாங்க இருந்தது. ஹேர் வந்துட்டு நல்ல ஒரு சாஃப்டாகவும், என்ன சொல்கிறது, நம்ம கையில் பிடிக்கும்போது நல்ல ஒரு சாஃப்டான ஒரு ஸ்ட்ரக்சரில் இருந்தது. அது மட்டும் இல்லை, ஹேரில் வந்துட்டு அதிகமாக சிக்கு எதுவும் இல்லை. பார்க்குறதுக்குமே ஹேர் வந்துட்டு நல்லா இருந்தது. நல்ல ஒரு என்ன சொல்கிறது, பிளாக்காக ஹேர் வந்துட்டு இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் வந்துட்டு நம்ம இதில் சேர்த்துருக்கிற பாலுமே நம்ம ஹேர் குரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே சமயம் பாலுமே நம்ம ஹேருக்கு தேவையான ப்ரோட்டீனை கொடுக்கும். அப்படிங்கிறனால நம்ம யூஸ் பண்ணியிருக்க எல்லா பொருளுமே நம்ம ஹேர் குரோத்துக்கும் சரி, ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், நம்ம டேண்ட்ரஃபை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு, நம்ம ஸ்பிட்டன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்கள். ஆஃப்டர் ஹேர் வாஷ் என்னோடய ஹேர் வந்துட்டு நல்ல சாஃப்டாகவும் நல்ல ஸ்மூத்தாகவும் சில்கியாகவும் இருந்தது. நீங்களே பாருங்கள், ஆஃப்டர் ஹேர் வாஷ் என்னோடய ஹேர் இந்த மாதிரி தாங்க நல்ல சாஃப்டாகவும் சில்கியாகவும் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேர் வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னா, நம்ம ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹேர் வந்துட்டு ஒன்று உரசும்போது ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு வந்துட்டு நல்லாவே கேட்கும். அந்த சவுண்டு வந்து என்னோடய ஹேர்லேயுமே இருந்தது. அப்படிங்கிற பட்சத்தில் என்னோடய ஹேர் வந்துட்டு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குதுன்னு தான் அர்த்தம். உங்களுடைய ஹேர் வந்துட்டு ஆஃப்டர் ஹேர் வாஷ் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சவுண்ட் வருதா இருந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஹேர் மாஸ்க் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் சப்போர்ட் தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷன். ஃப்ரெண்ட்ஸ் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ்.